Rocky jail irundu 17 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகி வரதோட படம் ஆரம்பிக்குது. ராக்கி குடும்பத்துல அம்மா தங்கச்சி இருக்காங்க. ராக்கியும் அவங்க அப்பா மாதிரியே கொலைகாரன் ஆயிடக்கூடாதுன்றது தான் அவங்க அம்மாவோட ஒரே கவலையா இருக்கு. பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் ஃபுல்லா படத்துல பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் வரும். ராக்கியோட கதையை 4 பார்ட்டா பிரிச்சு காட்டுறாங்க. உன் அம்மா உன்னை ஏன் பெத்தான்னு தெரியுமான்றது தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட டைட்டில். படத்துல நிறைய ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் இருக்கும். படத்துல டயலாக்ஸை குறைச்சு விஷுவலாவே ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அது சிலருக்கு போர் கூட அடிக்கலாம். கெட்ட கடவுள் நல்லா சாத்தான்னு செகண்ட் பார்ட்டுக்கு பேர் வச்சு ராக்கிக்கும் பாரதிராஜாவுக்கும் என்ன தகராறு, எதனால ராக்கி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான்ற போர்ஷன்ஸ்லாம் வரும். பாரதிராஜா இன்ட்ரோடியூஸ் பண்றப்பவே அவர் யாரு, அவர் கூட இருக்க ஆளுங்க எப்படி, அவர் எப்படி பிசினஸ் பண்றவர்னு டைம் எடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அப்படியே லைட்டா இலங்கை தமிழர்கள் பத்தியும் டச் பண்ணிட்டு கதை டிராவல் ஆகுது. படத்துல கொலை பண்ற சீன்லாம் டாரண்டினோ படத்துல வர்ற மாதிரி ப்ரூட்டலா இருக்கு. அதுலயும் கில்பில் ஸ்டைல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல கொலை பண்ணி ரிவெஞ்ச் எடுக்க போற போர்ஷன்ஸ் இன்டர்வல்ல எலிவேட் பண்ணுது. விழுகிற அடி ஒவ்வொன்றும் நமக்கே விழுகிற மாதிரி கூட சில சீன்ஸ்ல இருக்கு. விக்னேஷ்வன் நயன்தாரா இந்த படத்தை OTT-ல ரிலீஸ் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு இம்பாக்ட் இருந்திருக்காது. ஃபர்ஸ்ட் எப்படி இப்படி ஒரு போல்டான படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பார்ட் 3 நாட்டுக்கு போகலான்னு ஒரு செக்மெண்ட், இது படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வரும். இந்த போர்ஷன்ஸ் கொஞ்சம் போர் அடிக்கும். பார்ட் 4 ஒரு கழுகு 100 மூஞ்சி. இந்த பார்ட்ல தான் ராக்கியோட ஃபைனல் ஷோடவுன். ரிவெஞ்ச் மூவி நிறைய தமிழ்ல வந்திருந்தாலும் இந்த அளவுக்கு ராவா வந்த படங்கள் கம்மி. படத்தோட மேக்கிங், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்லாம் ராக்கியோட உலகத்துக்குள்ளே நம்மள கூட்டிட்டு போகுது. படத்தோட எண்ட்ல ராக்கி எதிரிங்க கதையை முடிக்கிற மாதிரி மாசான ஒரு சீன் இருந்தாலும் படத்தோட பிகினிங்ல இருந்து கத்தியை மட்டும் வச்சுட்டு ராக்கியை கொல்ல பார்த்த கேங் இப்படி வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்களான்னு நினைக்க வைக்குது. அந்த வெப்பன் இருக்குன்னு ஹிண்ட் கொடுத்தாங்களே தவிர அவ்வளவு பெரிய ரவுடிஸ் மாதிரி இவங்களை காட்டல. ராக்கி தான் ஃபர்ஸ்ட் எடுத்த படமா இருந்தாலும் 2019 வந்த படத்துலயும் ஃபேன்ஸ் சிமிலரான கிளைமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கனால அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல காலம் ஒரு துரோகி பாட்டு வரும். அந்த பாட்டே ஒரு ட்ரிப்பா தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்க அந்த ராக்கியோட உலகத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகலன்னா படம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. காம்ப்ரமைஸே இல்லாம எடுக்கப்பட்ட ஒரு படம் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா போர் அடிக்கும். ரத்தம் தெரிக்க தெரிக்க படம்லாம் தமிழ்ல வரமாட்டேன்னு நினைக்கிறவங்க ராக்கியை போய் பார்க்கலாம். வித்தியாசமான படம் பிடிக்கிறவங்க இந்த படத்தை கொண்டாட வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு மூவி படியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரபஞ்சம் சூழும் போய்